ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில் .com சேனலில் ஃபிஷ் வயரில் எப்படி கிளி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். பேரட் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கைத்தொழில் .com-ன்ற எஃபி பேஜ்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அடி, ஸ்கேலில் ஒரு அடி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போது கைத்தொழில் .com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் .com சேனலில் ஃபிஷ் ஃபயரில் எப்படி பேரட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த பேரட் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து இன்னொரு சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேனலில் திரும்பவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பேரட் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இது பாருங்கள், இந்த பேரட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம ஃபிஷ் வயர் வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்குது. நீங்கள் வந்து ஃபிஷ் வயர்னு கேட்டு வாங்கலாம், இல்லைனா மேட் வயர் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ வயர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் க்ரீன் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஃபிஷ் வயர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், க்ரீன் கலர்லேயும் நம்ம வந்து நீங்கள் ரெட் கலர் வயர் இருந்துச்சுன்னா ரெட் கலர் எடுத்துக்கோங்க. நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த இதுக்கிட்ட கொடுத்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ரெட் கலரில் எடுத்துக்கோங்க. அப்புறம் பீட்ஸ், இந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பீட்ஸ் எடுக்கிறது நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம பீட்ஸுன்றப்போ நம்ம வந்து கண்ணுக்கு வைக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம சாதாரணமாக ஆர்டிஃபிஷியல் ஐ வாங்கினோன்னா நமக்கு வந்து நிறையா அது வாங்க வேண்டியது இருக்கும். நம்ம பீட்ஸு இல்லாட்ட நம்மகிட்ட ஸ்டிக்கர் போட்டு இருக்கும் பார்த்தீங்களா, பிளாக் கலர் ஸ்டிக்கர் போட்டு, அதை எடுத்து வச்சாலும் ஓகே தான். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கம் வச்சு ஒட்டிக்கலாம். இதே ஸ்டிக்கர் போட்டு பிளாக் கலரில் வாங்கினீங்கன்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸ்டாப்லர், இது மட்டும்தான் தேவை. அதே மாதிரி ஸ்கேலும் எடுத்துக்கோங்க, சிசரும் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி இப்போது கிளி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த கிளி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்கேலில் ஒரு அடி 1 ஃபிட் எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 1 ஃபிட்ன்றது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. இதிலேருந்து இது வர பார்த்தீங்கன்னா ஒரு அடி கரெக்டாக எடுத்துக்கோங்க. லைட்டாக மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நீங்கள் ஒரு அடி எடுத்துக்கோங்க. ஒரு அடி எடுத்தாலே நமக்கு வந்து இது ஃபிஷ் வயரில் கிளி செய்கிறதுக்கு போதும். நீங்கள் நிறைய எடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ கிளி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு அடி வயரை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க, ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு வந்து இந்த கையில் வந்து இந்த விரலை யூஸ் பண்ணுவோம். இந்த விரலை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கிளி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விரலை யூஸ் பண்ணி சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கும், ஒன்றே போல் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்க ஸ்ட்ரிப்பை, அதாவது மேலே இருக்க அந்த வயரை இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி இப்படி கொண்டு வாங்க. இதை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதாவது மேலே இருக்க வயர், நம்ம ரெண்டு இருக்குது, ரெண்டு இதில் மேலே இருக்க வயரை இந்த மாதிரி கொண்டு வந்து, இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி சுற்றிக்கிறோம். பேக் சைடு கொண்டு வரோம். பேக் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை பின்னாடி திருப்பி இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. இப்படி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிற்கும். பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு இது மேலே உள்ள வயரை இந்த சைடு கொண்டு வந்து இதை இப்படி கொண்டு வந்து சுற்றிக்கோங்க. சுற்றினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை இப்படி பிடிச்சிட்டு இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். திரும்ப இன்னொரு வயர் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு கீழே உள்ள வயராக இருக்குது பார்த்தீங்களா, அதை இதை இப்படி எடுத்துட்டு இங்கே ஒரு ஹோல் மாதிரி தெரிய பார்த்தீங்களா, அந்த ஹோல்குள்ளே உள்ளே விடுங்க. உள்ளே விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர் இருக்குது, இங்கே ரெண்டு வயர் இருக்குது, அதில் இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க.
உள்ளே விட்டுட்டு இந்த சைடு வழி கேப் வழி வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த கேப் வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் திரும்ப அப்லோட் பண்ணுன்றதுக்காக நான் திரும்ப போடுறேன். இந்த மாதிரி கிளி ரெடி ஆயிரும் பாருங்கள். இந்த மாதிரி கிளி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரெட் கலர் இருந்தால் ரெட் கலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு டைட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டாலே உங்களுக்கு கிளி நின்றோம் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி நின்றோம். நின்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் இருந்தால் ரெட் கலர் எடுத்துக்கோங்க. நான் பிங்க் கலர் இருக்குது, பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மூக்கு நின்றும். இந்த மாதிரி இப்பாட்டிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்லர் போடுங்க. ஸ்டாப்லர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நின்றோம் பாருங்கள். இந்த இடத்துல நான் ஸ்டாப்லர் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டாப்லர் போட்டதுக்கப்புறம் அதே போல் இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் போடணும் பாருங்கள். இந்த சைடும் ஒரு ஸ்டாப்லர் போட்டோம். இந்த சைடு ஸ்டாப்லர் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்டாப்லர் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் வி ஷேப்க்கு கட் பண்ணி விடுங்க. நம்ம வந்து இது போட்டோம் பார்த்தீங்களா, ஃபிஷ் போட்டப்போ கட் பண்ண மாதிரியே இந்த சைடும் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வி ஷேப்க்கே திரும்பவும் கட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் வேறு டிசைனுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைடும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷு வயரில் பேரட் ரெடி ஆயிடுச்சு. இங்கேயும் இங்கேயும் பின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பேரட் ரெடி ஆயிடுச்சு. அதை தான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன். இங்கே செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, பேரட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே ரெண்டு சைடும் பின் பண்ணியாச்சு. பின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். பீடு அல்லது நம்ம ஸ்டிக்கர் பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிக்கர் பொட்டுன்னு வாங்கியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா கிளி செய்யும்போது நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸும் வாங்கிக்கலாம். பீட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் பீட்ஸ் வந்து இருக்குது. இல்லாட்டி உங்கள்கிட்ட பாசி ஏதாவது வேஸ்ட்டான பாசி இருந்துச்சுன்னா அந்த பாசியை எடுத்து கம்மு வச்சு ஒட்டிக்கோங்க. நம்ம நார்மல் பெஃபிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கிளி செஞ்சு நம்ம வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா. இது கீ செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதை நீங்கள் எந்த மாதிரி டிசைனில் நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எப்படி கிளி பண்ணலான்றதை பார்த்தோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். kaithozhil.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த பேரட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். kaithozhil.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள். kaithozhil.com எஃபி பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் இமேஜஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.